வெல்கம் டு தமிழ் டெக் காம் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். சாஸ்திரி வண்ணம் வந்து சன்வா பாடசாலையில் கல்வி அமைச்சினால் அனுமதிக்கப்பட்ட ஆடை அணிந்து போன முஸ்லீம் டீச்சர்மார் 5 பேருக்கும் சில இனவாத சக்திகளால் ஏற்பட்டிருக்கிற அநீதிகளால் எதிராக ஒரு முறைப்பாடு வந்து செய்திருக்காவேன். உண்மையாகவே கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்று வடக்கு கிழக்கில் இந்து இனவாதமும் அதற்கு வெளியே சிங்கள இனவாதமும் முஸ்லீம்களுக்கு எதிராக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சுதந்திரத்துக்கு பின்னால் சுமார் 70 ஆண்டுகள்லையும் 67 ஆண்டுகள் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த 3 வருஷம் பாதிக்கப்பட்டதையும் வச்சு பார்த்தா, இந்த 3 வருஷம்தான் ஆகக்கூட முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அநியாயங்கள் நடந்தது என்பது யாரும் மறக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாக மாறி வரும். 2 போத்தாலையும் உண்மையாகவே சொல்லப்போனால் அடி வாங்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு முக்கியமான காரணம், நாங்கள் இன்று அரசியல் அனாதைகளாக ஆகியிருக்கிறோம். இன்று அதிகாரமும் அரசாங்கத்துடைய பங்காளிகளும் இல்லாத இந்த சம்பந்தனும் விக்னேஸ்வரும் வரும் போன்ற கூத்து இன்று எங்களோட அமைச்சர்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் தலைவர்களாக சண்டை போடக்கூடிய, குறிப்பாக ரிஷாட் ஹக்கீம் போன்றவங்க அரசாங்கத்தில் பங்காளிகளாக இருந்தும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை எங்களுக்கு தீர்த்து தர முடியாத நிலைமையில இருக்குது. அதுக்கு காரணம், அவர்களுக்கு தியான தேவை ஒன்று இல்லை. எந்த அளவுக்கு பள்ளி விடப்படுதோ, எந்த அளவுக்கு அபாயம் தள்ளப்படுதோ, அந்த அளவுக்கு இவர்களுக்கு அமைச்சு பதவியில் முன்னேற்றங்கள் அதிகரிப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்குது. மிகவும் கவலைக்குரிய, அல்லாஹ் பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். இவர்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களின் சக்திக்கு உட்பட்ட அதுக்கும் மேலாலையும் சில வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களால் கூடுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அமைச்சர்மார சந்திச்ச நேரத்தில் கூடிய விஷயமா அவர்கள் சொன்னதும், உங்களோட முஸ்லீம் அமைச்சர்மார் இது சம்பந்தமாக பேசுகிறாங்க இல்லையென்று அதை நாங்கள் தெளிவாக சென்ற வாரத்தில் பார்த்தோம். தன்னுடைய சொந்த பிரச்சனை, தன்னுடைய கட்சி பிரச்சனைகளை பிரைம் மினிஸ்டரோட பிரசிடென்டோட பேசி தீர்த்து கொள்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள்ட சமூகத்தில் பிரச்சனை வார நேரத்தில் சம்பந்தம் இல்லாத சம்பந்த ஐயாக கடிதம் கொடுத்து, சம்பந்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத பதில்களை பெற்றுக்கொண்டு முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. அதனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் விளங்கி போங்க. இதே ஒரு நிலைமை இன்று இந்துக்களுக்கு ஏற்பட்டிருந்த, உதாரணத்துக்கு எங்க சரி அப்படி முஸ்லீம்கள் பாடசாலைகளை சொல்ல போறது இல்லை, ஏதாவது ஒரு முஸ்லீம் பாடசாலையில் தமிழ் டீச்சர்மார் 5 பேருக்கு நீங்க பொட்டு வச்சு வரவானும் சாரி விட்டு வரவானும் என்று சொல்லியிருந்தா, இன்று முழு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா இந்து டீச்சர்மாரும் ஒரு ஸ்ட்ரைக்கில் போயிட்டிருப்பாங்க. அந்த அரசியல்வாதிகள் 1-2 அவர்களோட உரிமைகளை வென்றெடுத்திருப்பாங்க. அதனால சகோதரர்களே, மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன், இந்த பிரச்சனையை விஷால் மகிம் நினைச்சா 1 மணித்தியாலத்தில் முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி டீச்சர்மாரை நினைச்சு செய்யணும் என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு நோவக்கூடிய அளவில், கல்வி அமைச்சுக்கு ஒரு பிரஷரை போடக்கூடிய அளவில் அவர்கள் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு போகணும். போனால் தான் இந்த உரிமையை வெளியேறும். எனக்கு சாதாரண விஷயம் இல்லை. சென்ற வாரம் ஒரு பாடசாலையில் விதிக்கப்பட்ட தடை இன்றுடன் 4 பாடசாலைகளில் விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் தயவு செய்ய விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. முஸ்லீம்கள் தன்னுடைய உண்மையை பாதுகாக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் உதவி புரிமாறு தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே இன்று இந்த 21 பேர் இடத்துல ஒரு அரசியல் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருந்தால் கூட இதை நாங்கள் உரிமையை வெள்ளெடுத்திருப்போம் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வசலாம்.